சித்தர் தமிழ் சேனலில் உள்ள அனைத்து ஆன்மீக சொந்தங்களுக்கும் பணிவான வணக்கம். சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டத்திலிருந்து தங்கராஜ் பேசுகிறோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு கோப்பர் தாங்கி மூலிகை பற்றி தெரிந்து கொள்வோம். தமிழக மூலிகை செடிகளில் ஒன்றாகும். இது தமிழகத்தில் அழிந்து வரும் இனமாக கருதப்படுகிறது. பாறை இடுகுகளிலும் இடிந்த சுவர்களிலும் பரவலாக அனைத்து கிராமங்களிலும் காணப்படுகிறது. மனிதர்களின் உடல் உள்ள இரத்தத்தை சுத்தம் சேகரித்து உடல் தசை நரம்புகள் வலுவாக்கி உடலில் ஆற்றல் சக்தி அதிகரித்து பல வகையான வியாதிகளை நம் உடலில் அண்டாமல் காத்து உடல் இயக்கத்தை ஊக்கப்படுத்துவதால் மனித உடலை கோபரமாக சித்தர்கள் மறை பொருளில் உணர்த்தி மனிதன் உடலை காக்கும் இந்த அரிய மூலிகை கோபர தாங்கி என்று அழைத்தனர். மேலும் சித்தர்கள் அருளிய காயகற்ப மூலிகையில் கோபர தாங்கி செடிக்கும் இருக்கிறது. சிறுநீரக கற்களுக்கு கோபர தாங்கி குடிநீர் 2 வாரங்கள் தினமும் 2 வேளை பருகி வர சிறுநீரக கற்கள் யாவும் கரைந்து வெளியேறிவிடும். கோபர தாங்கி மூலிகை செம்பு போன்ற லோகங்களையும் உப்புகளையும் கரைக்கும் ஆற்றல் மிக்கதால் சிறுநீரக கற்களை விரைவில் சிறுநீரகத்திலிருந்து வெளியேறி சிறுநீரகத்தை காத்து உடல் நலத்தின் சீராக்கும். உடல் தசைகள் வலுவாக கோபர தாங்கி வேறு நன்கு அலர்ச்சி நிழலிலே காய வைத்து இடித்து பொடியாக்கி எடுத்து கொள்ளுங்கள். அந்த பொடி சிறிது எடுத்து அதில் பனங்கற்கண்டு சேர்த்து மெய்யுடன் கலந்து தினமும் காலை இரவு என 2 வேளை சாப்பிட்டு வந்தால் உடல் தசைகள் எலும்பு நரம்புகள் நம் வேறி உடல் ஆற்றல் அதிகரிக்கும். அதே போல கோபர தாங்கி இலைகள் கொட்டைக்கிறந்த இலைகளும் ஆகிய இரண்டையும் எடுத்து 1/2 லிட்டர் தண்ணீரிலே கொதிக்க வைத்து அதில் போட்டு வேக விடுங்கள். 100 மில்லி அளவு வர வரை வற்ற செய்ய வேண்டும். தொடர்ந்து தினமும் 48 நாட்கள் காலையிலும் வெறும் வயிற்றிலே குடித்து வர உடல் தசைகள் யாவும் இறுக்கி உடல் நலமாகும். ஆயினும் காயகற்ப நின்றும் இந்த மருந்தை உட்கொள்ள சில பத்தி முறைகளை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் என பெரியோர்கள் குறிப்பிடுகின்றனர். இதை குடித்தால் ஜிம்முக்கு கூட போக வேண்டிய அவசியமே இருக்காது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். கோபர தாங்கி இலைகளை 4 நாம்பு அளவுக்கு எடுத்து கொண்டு வந்து அந்த இலைகளை பிழிந்து சார் எடுத்து தனியே வைத்து கொண்டு ஒரு இரும்பு வானிலே 1/4 லிட்டர் சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு சற்று சூடானதும் கோபர தாங்கி இலை சாற்றை நல்லெண்ணெயில் கலந்து இலையின் பச்சை வண்ணம் முழுக முழுக எண்ணெயில் நன்கு இறங்கும் வரை கொதிக்க வைத்து பின்னரே இந்த எண்ணெயை ஆறிதும் ஒரு குடுவிலே சேகரித்து வைத்து கொள்ளவும். இந்த எண்ணெய் தடவும் முறை குளிக்க செல்லும் போது கோபர தாங்கி தைலத்தை தலையில் தடவி 1/2 மணி நேரம் நன்கு எண்ணெய் தலையிலே ஊறிய பின் தலை சிவக்காய் அல்லது ஹேர்ஃபால் ஷாம்பு தேய்த்து நன்கு அலசி குளித்து வந்தால் தலை மற்றும் உடல் சூடு குறைந்து விடும். உடல் குளிர்ச்சி அடைந்து கண் பார்வை மேம்படும். தலைமுடி உதிர்தல் குணமாகி தலைமுடி கருமையாக நன்கு அடர்த்தியாகவும் செழித்து வளர தொடங்கும். புழு வெட்டு சிலருக்கு தலைமுடி சில இடங்களில் கொத்து கொத்தாக மூடி கொட்டி அங்கங்கே சொட்டையாக முடி நீங்கி இருக்கும். விஷ பூச்சிகளின் கடினாலோ அல்லது அவற்றின் எச்சினாலேயோ உண்டாகும். இந்த பாதிப்புகள் மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுக்கும். அதை எப்படி மீண்டும் வளர செய்வது என்று தெரியாது. இதனாலே சிலர் வெளியிலே செல்வதற்கு கூட தயங்குவார்கள். இந்த புழு வெட்டு பாதிப்புகள் நீங்க கோபர தாங்கி தைலம் பிரசாதமாகும். கோபர தாங்கி இலைகளை அரைத்து சார் எடுத்து தலையிலே தேய்த்து குளித்து வர தலைப்புண் புழு வெட்டு படை போன்றவை குணமாகி முடி கொத்து கொத்தாக உதிர்ந்த இடங்களில் திரும்பவும் முடி கருகிறது என்று வளர ஆரம்பிக்கும். முடி உதிர்தலை தடுக்க தலைமுடி உதிர்தல் பாதிப்பு என்பது அதிக அளவில் காணப்படுகிறது. உணவு முறை மாற்றங்கள் ஊட்டச்சத்து குறைபாடு தூசி மாசுகள் இப்படி பல முக்கிய காரணங்கள் இருந்தாலும்
சிலரின் முடி உதிர்தலுக்கு தலை மற்றும் உடல் சூடு முதலான காரணமாக இருக்கும். மிக அதிக நெருக்கமான பனி சுமை, குடும்ப சூழல் போன்ற பல காரணங்கள் ஏற்படும். மன அழுத்தங்கள் மிக அதிக அளவில் தலைமுடியை உதறி செய்யும். இந்த தலைமுடி உதர்வை ஆரம்ப காலத்திலேயே கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டால் பிறகு முடியெல்லாம் உதிர்ந்து வலுக்கை கூட ஆகிவிடும். இவற்றையெல்லாம் சிறந்த தீர்வாக நம் கோபரதாங்கி மூலிகை சொல்லலாம். கோபரதாங்கி இலைகளை செய்யும் தைலத்தை தலையில் தேய்த்து சில மணி நேரங்களில் ஊற வைத்து அதன் பின்னரே குளித்து வந்தால் தலை மற்றும் உடல் சூடு குறைந்து உடல் குளிமையாகி தலைமுடி புத்துயிர்ப்பாக வளர ஆரம்பிக்கும். இந்த தைலம் வாரத்துக்கு 2 முறையாவது பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இந்த கோபரதாங்கி எலும்பு உருகி நோய்களுக்கு குணமாகும். மேலும் எலும்பு தேமான மூட்டுகளிலே தேமானம் ஆகுது இல்லையா, அதற்கு பயன்படுகிறது. மேலும் பற்கள், அதாவது பற்கள் இந்த வேர்களுக்கு நல்ல சத்து ஊட்டுகிறது, முடி உதிர்வதை தடுத்து நிறுத்துகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை ஜால வேலைகளுக்கு மிக அற்புதமான மூலிகை. வாழ்க வளமுடன். ஓம் சிவாய நமஹ.